சூப்பரான கோவக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய், வெங்காய தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தண்ணி, ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு கால் ஸ்பூன், கடலக்காய் கொட்டை, தேங்காய், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய். இப்போ குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்து, வெங்காய தக்காளி சேர்த்து, தண்ணி விட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து கலரி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே இது வேகத்துக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடலக்காய் கொட்டை, தேங்காய் சேர்த்து அப்படியே பவுடர் ஆட்டம் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடிகட்டி எடுத்து கடையில் எண்ணெய் விட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, வெந்த கோவக்காவை அப்படியே கொட்டி கலரி விட்டுட்டு, இந்த பொடி சேர்த்து, உப்பு பத்தல எண்ணெய் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலரி விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி. நான் கொஞ்சம் தொக்கோடு இருக்கட்டும்ட்டு தண்ணி விட்டு ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஏற்றி இறக்குனா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.